மட பிரியாணி சாப்பாடு, புரோட்டா, சப்பாத்தி, சிக்கன் சாப்ஸு, போன்லெஸ்ஸு, மட்டன் குழம்பு, சுக்கா, நாட்டுக்கோழி குழம்பு, காரை, விரால் மீன் ரோஸ்ட்டு, நெய் மீன் ரோஸ்ட்டு, மதியம் 12 மணி டு 4 மணி வரைக்கும் இந்த இதாக இருக்கு. அப்புறம் ஈவினிங் புரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி, சிக்கன் ககாரி தோசை, முட்டை புரோட்டா, கொத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹலோ கணேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட் பிளேஸான ஒரு ஹோட்டலில் தான் இருக்கோம். இந்த ஹோட்டலோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி கடைன்னு சொல்லுவாங்க. லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலவாய்புரம், ராஜபாளையத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் தலவாய்புரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் நான்வெஜ் ஹோட்டல் இது. இந்த நான்வெஜ் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் மீன் குழம்பு நல்லாயிருக்கும், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சின்ன அதான் சொன்னேன், 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹோட்டல்னால் நாங்களாம் 90s கிட்ஸஸ் ஒரு நிறைய தடவை வந்து சாப்பிட வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து. ஸோ இதை நம்ம வந்து சொல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கலான்ட்ருக்கோம். மட்டன் பிரியாணி ஆல்ரெடி டான்ஸ் முடிஞ்சு போச்சு. இருக்கா இது மட்டன் பிரியாணியா? இல்லைன்னாரு அவரே. அப்படியா, மட்டன் பிரியாணி இருந்துச்சான். ஓகே, நம்மளுக்கு கிடச்சிருச்சு, சூப்பர். ஒரு மட்டன் பிரியாணி நம்ம வாங்கிட்டோம். ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், ரொம்ப பெரிய ஹோட்டல் அப்படின்னா சொல்ல முடியாது. பட் ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்லாம். பட் ரொம்ப பெரிய ஹோட்டலாக தான் நம்ம இது பண்ண முடியாது. சிக்கன் லெக் காடை, ஓகே, மட்டன் சுக்கா, சிக்கன் போன்லெஸ், கரண்டி ஆம்லெட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கரண்டி ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேக் பண்ணுற விதமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வெளியில் வந்து அடுப்பில் வந்து அப்படியே எண்ணெயை ஊற்றி வைப்பாங்க, ஒரு விதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தீக்குள்ளேயே வச்சு எடுப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட ஃபேவரெட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் எப்பயுமே வந்தீங்கன்னா. இதெல்லாம் வந்து இங்கே வந்து இவங்களோட ஸ்பெஷல்ஸில் ஒன்று. இது வந்து நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி தானே? ஆமாம், நாட்டுக்கோழி குழம்பு. ரொம்ப ஆயிடியா இல்லை, பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அண்டு மட்டன் பீஸுமே நிறையா கொடுத்துருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் கிடையாது, சீரக சம்பா ரைஸு. 12:30 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நல்லா சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க, நிறைய மட்டன் வச்சு டேஸ்ட் நல்லாயிருக்கு. கரண்டி ஆம்லெட்டும் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எப்பயுமே சூப்பராகும், அருமையாக கொடுப்பாங்க. இந்த ஹோட்டலோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடசாமி நாடார் உணவகம். அவங்க வந்து கண்ணாடி போட்டிருக்கனால கண்ணாடி கடை, கண்ணாடி கடைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேமஸ் ஃபார் கண்ணாடி கடை அப்படின்னே மாறிடுச்சுது காலப்போக்கில், கண்ணாடி கடை அப்படின்னு. ஆனால் சால் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ யார்கிட்ட கேட்டாலும் அந்த ஒரு கடை அப்படின்னு சொல்கிறத விட கண்ணாடி கடை அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்குது. நல்ல ஒரு நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரு வெயிட்டான ஹோட்டல்னே சொல்லலாம். நல்ல காடை. அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட டிஷ்ஷெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க, நம்ம நம்மளை பிடிச்சதான் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதான் அடிஷ்னல் கிரேவி, இந்த கிரேவி தான் இவங்கள்ட்ட ஃபேமஸ்ஸு. நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த கிரேவி. நிறைய வெளியூர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ராஜபாளையம் டு குற்றாலம் அந்த சைடு போகிறீங்க அப்படின்னாவே கண்ணாடி கடைக்கு வந்து சாப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு டீமே இருக்காங்க, வந்து சாப்பிட்டு போவாங்க. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்குது, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். நான் இது வந்து வீடியோ வந்து
என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறோம். ஏன்னா இங்கே எப்படி இருக்கும் ஃபுட்டு எல்லாமே நம்மளுக்கே தெரியும். ரொம்ப ரொம்ப வருஷமும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். இங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து நம்ம வீடு. அப்படிங்கிறப்போ நம்ம அடிக்கடி சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு வீடியோ பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நீங்கள் கண்ணாடி கடன் போட்டீங்கன்னாவே வரும். இந்த மட்டன் பிரியாணியோட ப்ரைஸ் 180 ரூபானா 170 மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ 170 ருபீஸ்க்கு நிறைய குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது, அண்ட் ப்ளஸ் வந்து மட்டன் பீசஸுமே நிறையா இருக்குது. தாராளமாக சாப்பிட்டு போகலாம், தாராளமாக 170 ருபீஸ்க்கு தாராளமாக சாப்பிட்டு போகலாம். டேஸ்ட் வைஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த இவங்க கொடுத்த அந்த கிரேவி, இந்த கட்டியாக இருக்குது பாருங்க, இந்த கிரேவி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் தான் இருக்குது. அவர் அண்ணன் வந்து கொடுத்தாரு, கொடுத்து சொன்னார் இந்த மாதிரி இந்த கிரேவி வச்சு சாப்பிடுங்க தம்பி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த கிரேவி வச்சு நம்ம சாப்பிடும்போது வேறு லெவலமாக இருக்குது. சின்ன ஹோட்டல் தான், நல்லா இருக்கும். காடைலாம் நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட், காடை பிரியம் நம்ம. கரண்டி ஆம்லெட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நல்லா இருக்கும். கரண்டி ஆம்பளை நல்லா இதே பார்க்கவே வேறு கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. இப்போ மேக் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றி அந்த தீ சட்டிக்குள்ளே விட்டு தான் எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணுற விதையுமே. அப்படியே இந்த இதில் கேஸ் மில்ல வச்சுலாம் பண்ணுறதில்ல, அடுப்பு விறகு அடுப்பில் தான் வச்சு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருமே நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவருமே கிடைக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பர். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டயத்தில் நமக்கு இங்கே வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் பண்ணுறோம். இப்போ 3 தலைமுறையாக இருக்கிற இந்த கண்ணாடி கடையில் வந்து நம்ம இன்றைக்கி மத்தியானம் நல்ல ஒரு மட்டன் பிரியாணி, காடை ஃப்ரை, அப்புறம் சிக்கன் சுக்கா. நம்ம சிக்கன் சுக்கா நான் சாப்பிடல பாருங்கள், இன்னும் அதே பேசிகிட்டே இருந்துட்டேன். ஸோ இதோட டேஸ்ட்டு சிக்கன் சுக்கா வந்து சிக்கன் சுக்காவோட ப்ரைஸ் என்னென்னா 150 ரூபா. ஸோ 150 காடையும் 150 ரூபா. ஓகே, ஓ எல்லாமே 150. ஓகே. ஸோ நீங்கள் கிரேவி ஐட்டமாக இருக்கட்டும் அண்ட் ஃப்ரை ஐட்டம்ஸ் எது வாங்கினாலுமே 150 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சிக்கன் சுக்கா புரோட்டாலாம் புரோட்டா கூட எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். புரோட்டா கூட சாப்பிடும்போதும் தட்டி போகும். இப்போ தானேப்பா பிரியாணி பிரியாணின்னு எங்கே போனாலும் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் புரோட்டா தான், புரோட்டா வாங்கி வச்சு அடித்தா தான் மனசு நிம்மதியாக இருக்கும், வயிறு நிம்மதியாக இருக்கும். இப்போ தான் பிரியாணிக்கு மாதிரி ஆச்சு, எங்கே போனால் பிரியாணி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும் அது, ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். சில பேருக்கு செட்டாகவும் செட்டாகாது. பட் எப்பயாவது சாப்பிட்றதுக்கு இது வந்து ஒரு மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம சாப்பிடும்போது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். 3 தலைமுறையாக இதே டேஸ்ட்டாக பேலன்சிங்காக கொடுத்துட்டு வராங்க. தலவாய்புரம் கண்ணாடி கடை. ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க. ஸோ நம்மளும் சாப்பிட்லாம், இல்லை வேறு நம்ம டிஷ்ஷெலாம் எதுவும் வாங்கலை. ஸோ பிரியாணியோடு நம்ம வந்து இன்றைக்கி முடிச்சுக்கிறோம். பிரியாணி, காடை அண்ட் சிக்கன் சுக்கா அண்ட் கரண்டி ஆம்லேட். ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வந்து ரசமும் அண்டு இப்போ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சமாக சாதம் கொடுப்பாங்க, காம்ப்ளிமெண்ட்டாக கொஞ்சமாக. காட்டுக்கு இவ்வளோ வாங்கிட முடியாது, கொஞ்சமாக வேணால் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதை கொஞ்சமாக வாங்கிட்டு நம்ம அது கூட ரசமும் கொஞ்சோண்டு அதில் மட்டன் சார் என்னென்ன கொடுத்தீங்க, மட்டன் குழம்போட சார் லைட்டாக ஊற்றி விட்ருக்காரு அண்ணன். தம்பி இங்கே வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது தம்பி அப்படின்ட்டு அதுலேயும் ரசத்து கூடையும் கொஞ்சம் மட்டன் குழம்பு லைட்டாக ஊற்றி விட்டார். ஸோ இதை ஃபைனல் டச்சாக நம்ம அடித்து முடிச்சிடலாம். ஸோ காடை நம்மகிட்ட இருக்குது வெயிட்டிங், நம்ம காடை வந்து சாப்பிடவே இல்லை அப்படியே வச்சுருந்தோம். பிரியாணியே வந்து அதில் இருக்க பீசஸ்ஸே வந்து நிறைய இருந்ததுனால அதையே சாப்பிட்டாச்சு அப்படியே பிரியாணியை. ஸோ காடை அப்படியே நம்மகிட்ட மிஞ்சிருச்சு, அதனால் காடையோட ஃப்ளஷை எடுத்து நம்ம வச்சு ரசத்தை வச்சு முடிச்சு விட்டுடலாம். அட்டகாசமான டேஸ்ட்டு, என்ன தான் இருந்தாலும் அந்த ரசம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது ஃபைனல் டச்சை. அது கூட அண்ணன் வந்து மட்டன் குழம்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுனால சூப்பர்.
எப்பயுமே இங்கே வந்தீங்கன்னா காடை கண்டிப்பாக சாப்பிடுவேன். காடை வந்து நம்மளோட ஃபேவரட்டுங்க. அட்டகாசமா எதுமான மண்ணு ஜூஸு காடையில் தான் டேஸ்ட்டு. காடையில் பெரிய அளவில் கறிலாம் இருக்காது. நல்லா அந்த எலும்பு மென்று மென்று சக்கையாக துப்பிடணும். காடெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்பா எனக்கும் பிடிக்கும் நண்பா, நாங்களும் சாப்பிடுவோம் நண்பா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களை மாதிரி ஃபுட்டி சார்பாக தான் நான் சாப்பிட்டுருக்கேன். இதை ஒன்று சொல்லிடுறா இப்போ பார்த்தா. நல்லா ஜூஸ்லாம் உள்ள நல்லா இறங்கும், நல்லா இறங்கும். நீங்கள் எந்த டிஷ்ஷும் வாங்கினாலும், காடை வாங்கினா சரி, சிக்கன் சுக்கா வாங்கினா சரி, மட்டன் சுக்கா, அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பிரியாணி பார்த்திங்கன்னா 170-180 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான்னு சொல்ல முடியாது, அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க கண்ணாடி கடையில் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.